பூச்சிக்கு மூஞ்செல்லாம் சிரிப்போ. பாவம் சார், காயில்லாத பொண்ணு. ஓகே ஓகே. என்ன பூச்சு, ஃபேஸ்ல நல்ல லைட் எரியுதோ? இல்ல சார், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம் திடீர்னு? அது நேரம் வரும்போது சொல்றேன் சார். மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. ஓகே ஓகே. சம்திங் நதிங் நதிங் சார். அம்மா அம்மா, நான் வந்துட்டேன். அம்மா, பூச்சு என்னது இது அம்மா கூப்பிடுது? ஆ சொல்றேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காயத்ரி காயத்ரி வாமா. அம்மா, இதெல்லாம் நேம் கரெக்ட்டா எழுதிட்டீங்க, ஆனா இனிஷியல் தப்பா இருக்கு. சப்பையா, சாரி சுப்பையா, உங்க இனிஷியல் ஓ தானே? உங்க அப்பா பேரு உலகப்பண்ணீங்களே. தேங்க் மேடம், ஓ தான் என் இனிஷியல். அத யாரோ கியூவா போட்டிருக்காவோ, நீங்க தப்பா போட்டிருக்கியோ. ஆ கொடுங்க. ஓஹோ, நம்ம ஓன்னா பிரிண்ட் அடிச்சிருக்கோம். இவர் பெண்ணை வச்சு கியூன்னு மாத்திருக்காரு. சும்மா வர்றதுக்காண்டி காரணம் தேடியிருக்காரு போல. சப்பையா சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது மாத்திக்கிடலாம், நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க. பேங்க் மேடம், ஒரு 2000 ரூபாய் பணம் போல இதில் போடணும். நாளைக்கு வரும்போது ஃபோன் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு நெட் பேங்கிங் ஓபன் பண்ணி தந்துடுறேன். ஃபோன்ல இருந்தே போட்டுக்கிடலாம். மேடம், கையில இருக்கிற துட்ட போன்ல எப்படி போட முடியும்? போன துறந்தா? ஐயோ அப்படி கிடையாது. சரி, நீங்க நாளைக்கு ரூபாயும் போனும் கொண்டு வாங்க, நான் எல்லாம் போட்டு தரேன். அம்மா, வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. காயத்ரி கொஞ்சம் வேலையா இருந்தம்மா, நாளை கண்டிப்பா வரேன். சரி அம்மா. ஆமா, உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? நான் வாங்கிட்டு வரேன். நான் வந்து இன்டர்வியூலாம் போயிட்டு இருக்கேன், எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஆ சரிம்மா சரி, எனக்கு சாப்பிட எதுனாலும் வாங்கிட்டு வாமா. ஹார்டானது வாங்காத, பல்லுலாம் போயிட்டு சாஃப்டானது வாங்கிட்டு வா. அல்வா, அப்புறமா வேற என்ன இருக்கு, பால்கோவா, அந்த மாதிரி முறுக்கு கடலை மிட்டாய் வாங்கிடாதம்மா, அம்மாக்கு பல் போயிட்டு. சரிங்க சப்பையா சார். பூச்சு, இங்க என்ன நடக்கோ? அவரு பேரு சுப்பையான்னு மாத்ததுக்கு தானே 2-3 வாட்டி வந்தாரோ, நீங்க மறுபடியும் சப்பையா சொல்லுதோ? அப்புறம் அந்த பொண்ணு நிமிலே அம்மா அம்மா கூப்பிடுதோ? சார், அந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். என்னை பார்த்த உடனே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நான் அதனால அப்படியே கூப்பிடுன்ட்டேன். அது மட்டும்தானா, வேற எதுவும் இருக்குதா? இப்போதைக்கு அது மட்டும்தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மேரேஜ் நம்ம பூச்சிக்கும். அட, காலம் போன காலத்தில் என்ன சார் மேரேஜ், சும்மா இருங்க. நம்மள் பண்ணலையா லேட் மேரேஜோ? நிம்மளுக்கும் நம்மளே பண்ணி வைப்போம். சார் நம்ம கதையாவது விடுங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்க பாருங்க, தொப்பிக்காரன். வயசு கம்மி தானே, பொண்ணே கிடைக்க மாட்டேக்கு. காரணம் அவங்க அம்மா, அவன் அம்மா பையன்ல. பாப்போம் அவன் கல்யாணம் எப்போ நடக்குன்னு. நடக்கவே நடக்காது சார். வெண்ணிலா எந்தன் கண்ணிலா, என் மகளே ஏன் சோகமாயிருக்காய்? எப்பா, இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்தாங்க, தொண்டையில் ஆப்ரேஷன். எனக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது சரியாகவே தெரியலை, எல்லாரும் மறைச்சிட்டாவோப்பா, அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெண்ணிலா என் கண்ணிலா, என் உயிரே என் செல்லமே, என்ன செய்யலாம்? எப்பா, எனக்கு அந்த ஆப்ரேஷன் எப்படியாவது செஞ்சு பார்க்கணும்ப்பா. அதை புதுசாக ஒரு அத்தை பொண்ணு கேட்டுட்டு போனா உள்ளா, அவங்கள வர சொல்லியிருக்கேன். நல்ல ஐடியாவாக இருக்குது என் பொண்ணே. சின்ன ஆப்ரேஷன் தான்ப்பா, லேசாக அந்த அத்தை தொண்டையை மட்டும் கிழிச்சு பார்த்துட்டு உடனே தையல் போட்டு விட்டுருவேன். அந்த அத்தைகிட்ட போய் சொல்லி கூப்பிட்ருக்கேன். நல்லது என் மகளே, என் மகள் படிப்பில் எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்கிறாள். என்னம்மா மருமகளே வெண்ணிலா, ஃபோன் அடித்து கூப்பிட்டுருந்தேன். அத்தை எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அதுக்குள்ள நல்லா பாசம் ஆயிட்டாளே. ஆ சரி சரி சரி, என்ன பிதுங்கினவாய் ஐயா, வேலைக்கு போலையா? வாங்கள் சம்பந்தி அம்மா, உட்காருங்கள். வரேன். இல்ல, நான் உங்களை தூக்கிட்டு தான் போவேன். ரொம்ப பாசம் காட்டுதா, இவ்வளவு பாசம் ஆகாதுமா? மகளே நான் வர வேண்டுமா உதவிக்கு? நானே பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நேற்று நடந்த வகுப்பு.
ஏட்டி கீழே இறங்கி விட்டு பயமா இருக்கு. ஏட்டி மர்மோலை வெண்ணிலா. அப்பாவுக்கும் உன்னுடைய பாடங்களை பார்க்க ஆசையாக உள்ளதுமா. சரி பின்னாடி வாப்பா. ஏட்டி எங்க தூக்கிட்டு போற? ஏம்மா எதுக்கு பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வாரா? எத்த இதுல படங்க வாரேன். ஏம்மா பொத்தின்னு போட்டால? ஏப்பா நான் இப்ப எல்லாம் ஏற்பாடும் பண்ணதே. சரி என் கண்ணே. எத்த ஓடிறாத? ஒன்றும் புரிய மாட்டேக்கு இந்த பிள்ளை பண்ணுறது. சரி டாக்டர்ல அப்படித்தான் பார்ப்போம். எங்கள் அப்பா நல்ல அப்பா. நான் கேட்டதுமே எனக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே கட்டி கொடுத்துட்டாரு. முதல் பேஷண்ட்டு எங்கள் அத்தை தான். திடீர்னு கண் அசந்து தூங்கிட்டேன். என்னது இது, பெட்டில் தானே படுத்துருந்தோம்? இது என்ன இடம், ஆப்ரேஷன் மாதிரி இருக்கு. வணக்கம் அத்தை, ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெண்ணிலா. என்னாச்சும்மா, என்ன ஆப்ரேஷன், என்ன எதுக்கு இங்கே படுக்க வச்சிருக்கம்மா? சம்மந்தி அம்மா, சொல்ல போகிறத நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். என் பொண்ணு நேற்று ஒரு வகுப்பு ஒன்று நடத்தினாங்களாமே, அது சரியாக கவனிக்க முடியலை. தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுற கிளாஸ் நடந்திருக்கு, அவள் பார்க்க முடியலன்னு வருத்தத்தில் ஏங்கிக்கிட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் தொண்டையை காட்டுனீங்கன்னா அவள் லேசாக அறுத்து விட்டுருவாள். வெண்ணிலா விளையாட்டுக்கு தானம்மா பண்ணதை? இந்த கேமரா இங்கே மறைச்சி இந்த பிராங்க் பிராங்க் அவ்வளோ அதே மாதிரி எதுவும் யூடியூப்பில் போட்டு விடாதுக்கு பண்ணதையோ? ஏத்தை என் மேலே நீ ரொம்ப பாசமாக இருக்கீங்களா அத்தை? லேசாக தொண்டையில் அறுத்துட்டு அது அந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் தச்சு விட்டுருவேன் அத்தை. எனக்கு ஆசையாக இருக்குத்த ப்ளீஸ் த. நிஜமாலுமா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கழுத்தை காட்டுங்க அத்தை ப்ளீஸ் த. எம்மா 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏத்தை என்ன இப்படி விழுந்துட்ட எந்திரி? ஏத்தே நாலு காலில் தவழ்ந்தனாலும் இன்னைக்கு வீட்டுக்கு ஓடிடணும். ஏத்தை நெல்லுங்க அத்தை ப்ளீஸ் த. அம்மா சம்மந்தி அம்மா தொண்டையை காட்டுங்கள், லேசாக வெட்டணும். குடும்பமே கிறக்கு போல அம்மா தெரியாம மாட்டேங்கிட்டனே. எத்தவங்க மருமகளுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களே எத்தனை இல்லைங்க. எத்த எத்த கவலைப்படாதி கண்ணா, வேறு ஆள் கிடைப்பார்கள். இவள் நல்ல குரலில் அழுதால் கூட கேட்க முடியாது, இந்த குரலில் கேட்டாலும் செத்து விடுவேன். ஐயோ என் காது, இனிமேல் கேக்காது. யார் இந்த முட்டக்கண்ணி? நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கா. ஏட்டி முட்டக்கண்ணி என்ன வேணும் சொல்லுங்க. இது நான் கவிதை எழுதுற இடம்லாம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன்? என்ன சோகமா இருக்க? காதல் தோல்வி காதல் தோல்வி. காதல் தோல்வியா? தள்ளி உட்காரன், இவங்க உட்கார முடியாது. எந்த பக்கம் வாயேன், இங்க பின்னாடி வா, உனக்கு நான் நிறைய ஐடியா கொடுக்கேன். இவளே ஒரு கிருக்கி, இவட என்ன கேக்க. பாபா வந்து உட்காரு, உன் கதையை கேட்போம், அப்படியே டைமாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சொல்லிட்டு என்ன காதல் தோல்வி, என்ன பிரச்சனை, என்னாச்சு? நான் ஒரு தர விரும்பினேன், அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. கண்ணால் ஆகதான் போத, கண்ணனா ஆவலையா? எப்போ கண்ணாலும்? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம், என்ன செய்யன்னு தெரியல. கல்யாணத்தை நிறுத்திடு, நிறுத்திட்டு இப்படி கல்யாணம் பண்ற வழியை பாரு. கல்யாணத்தை நிறுத்த வழி சொல்லுங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. இது கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஒரு வழி, மாப்பிள்ளை பொண்ணுலாம் ரெண்டு பேரும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கணும். இன்னொரு வழி என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீட்லேயே பொண்ணு வீட்லேயே யாராட்டும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி மண்டையை போடணும். இதுதான் வழி. அருமையான ஐடியா கொடுத்தீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன். வடிவு பாட்டி வடிவு பாட்டி, எனக்காக ஒரு முறை சாவுங்க. வடிவு பாட்டி வடிவு பாட்டி, எனக்காக ஒரு முறை சாவுங்க. என்ன டீ திடீர்னு எந்திரிச்சு ஓடுத? எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வாரேன் அக்கா. தலையும் புரியல வாழும் புரியல, இவ பேச்சின லட்சணமா இருக்கு, பாடிக்கிட்டே இருக்கா. யார் கல்யாணத்தை என்னன்னு ஒன்றும் சொல்லாம போயிட்டால நாளைக்கு இவளை பிடிச்சி கேட்போம். இப்ப கூடாது ஃப்ரெண்ட் ஆயிரணும். இந்த இவா இருக்கலாம் யார் உமா, சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு எந்த பிரின்சிப்பு வேண்டாம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன்.